அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிரிட்டோ மாஸ்டர் சேனல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஏழாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தின் 7-2 உள்ள காடு என்கின்ற பாடலை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரிட்டோ மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பாடல் காடு, காடினுடைய முக்கியத்துவம் இன்றைக்கு நாம் பலர் நம்மில் பலர் அதை மறந்து விடுகிறோம். காடுகளை அழித்து வீடுகளை கட்டி அதில் வசதியாக வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்கின்றோம். காடுகள் இல்லையேல் மனித வாழ்க்கை இல்லை என்கின்ற அளவுக்கு காடுகளுடன் மனிதனுடைய வாழ்க்கை பின்னி பிணைந்தது, இன்றியமையாதது. மனிதனுடைய வாழ்க்கையின் மிக மிக முக்கிய அம்சமாக காடுகள் திகழ்கின்றன. ஆதி காலத்தில் இருந்த மனிதன் காடுகளில் பிறந்தான், வாழ்ந்தான், பிறகு என்ன செய்தான், காடுகளை சரி செய்து வீடுகளை கட்டி வாழ ஆரம்பித்தான். ஆனால் காட்டை அழிக்கவில்லை. ஆனால் இன்று நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய வசதி வாய்ப்புகளுக்காக காடுகளை அழிக்கின்றோம். அப்படி காடுகளை அழிக்காமல் அதை வளர்க்கக்கூடிய தன்மைக்கு நிலைக்கு நாம் மாற வேண்டும். இந்த காடுகளை பற்றிய சிறப்புகளை பற்றி குறிப்பிடுவதுதான் இந்த காடு என்கின்ற பாடல். வாங்க, இந்த பாடலை இயற்றிய ஆசிரியரை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். சுரதாவின் இயற்பெயர், இந்த பாடலை இயற்றியவர் சுரதா. சுரதாவின் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா. உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை உவமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மழை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் தேன்மழை என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவகையை சேர்ந்தது. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். ஆசிரியர் குறிப்பு பார்த்தோம். நாம் பாடலை இப்பொழுது படிப்போம். நான் பாட, நீங்களும் என்னுடன் இணைந்து அதனை படித்து பயன்பெறுங்கள். முக்கியமாக ஒரு விஷயம், இது நமக்கு ஒரு மனப்பாட பகுதி. நாம் படிக்கிற, எங்களோட இணைந்து நீங்களும் படிங்க. கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திர வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும், கோடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். குரங்கு குடியிருக்கும் கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும். அடுத்து வரக்கூடிய இந்த மூன்று பகுதி, அதாவது மூன்று பேரா, நமக்கு மனப்பாட பகுதி. பச்சை மயில் நடிக்கும் அதில் தொடங்கி விடுதியிலே வரைக்கும் நமக்கு மனப்பாட பகுதி. பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர மங்களங்கும் கிளியே நரியலாம் உளையிடும். அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. நான் மீண்டும் ஒரு முறை படிக்கிறேன், இது மனப்பாட பகுதிங்கிறதுனால திரும்ப நான் படிக்கிறேன். பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர மங்களங்கும் கிளியே நரியலாம் உளையிடும். அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. பாடலை படித்தோம். இவ்வளோ அழகான ஒரு வர்ணனையோடு ஏற்றப்பட்ட பாடல் பாருங்க. இப்போ இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன என்று நாம் பார்த்துக்கலாம். 4 வரிகளாக நாம் பார்க்கலாம். முதல் 4 வரிகள். கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திர வேண்டுமடி கிளியே பார்வை குளிரும்மடி.
இந்த கார்த்திகை தீப நாளுக்கு நம்மளுடைய வீடுகளில் நம்ம என்ன பண்ணுவோம், விளக்கேற்றி வைப்போம். அப்போ அந்த கார்த்திகை தீப நாள் வரும்பொழுது நம்ம வீடுகளில் அதை விளக்கேற்றி வைக்கும்போது அந்த தெருவில் அந்த ஊரில் நடந்து போகும்போது அந்த விளக்குகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும், மனதுக்கு இதமாக இருக்கும், ஒரு ரம்யமான ஒரு காட்சியாக இருக்கும். அந்த இருட்டு நேரத்தில் அந்த இடத்துல அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வீடு ரெண்டு வீடுனா பரவாயில்ல, ஊரெல்லாம் அந்த என்ன பண்ணியிருப்பாங்க, கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேற்றுவோம். அதை பார்ப்பதற்கு நமக்கு மிக கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே போல் கார்த்திகை தீபத்தை போலவே எல்லார் வீடுகளிலும் கார்த்திகை தீபங்கள் எவ்வாறு எரியப்படுகின்றதோ அதே போல் காடெங்கும் வண்ண வண்ண மலர்கள் பூத்திருக்கும். கார்த்திகை தீபம் என காடு முழுவதும் வண்ண வண்ண மலர்கள் பூத்திருக்கும். இப்படி காடு முழுவதும் வண்ண வண்ண மலர்கள் பூத்திருப்பதை காணும் பொழுது நம்முடைய கண்களுக்கு அது குளிர்ச்சியை தரக்கூடியதாக அமையும் என்று கவிஞர் குறிப்பிடுகிறார். அடுத்த நான்கு வரிகள். காடு பொருள் கொடுக்கும், காய்கனி ஈன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். காடு பார்த்தீங்க அப்படின்னா பொருள் கொடுக்கும் அப்படின்னா, அந்த மனித வாழ்வைக்கு தேவையான பொருட்களை காடு கொடுக்கும். நிறைய கனி வகைகளை கொண்டிருக்கும், நாம் உண்பதற்கு தேவையான கனி வகைகளை கொண்டிருக்கும். கூடவே நாம் அமர்ந்து ஓய்வெடுவதற்கு தேவையான நிழலையும் தருகிறது காடு. அதுதான் இந்த நான்கு வரிகள். பொருள் வாழ்வதற்கு பொருள் கொடுக்கின்றது, பழங்கள் கொடுக்கின்றது, மூன்றாவது நிழல் கொடுக்கிறது. நாம் அமர்ந்து ஓய்வெடுத்து செல்வதற்கு நமக்கு நிழல் கொடுக்கிறது. அடுத்த நான்கு வரிகள். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். குரங்கு குடியிருக்கும், கொம்பில் கனி பறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும், கிளியே வழியில் தடை இருக்கும். மரங்களில் வாழக்கூடிய இந்த குரங்குகள் என்ன பண்ணும், மரத்தில் பழுத்துள்ள கனிகள் எல்லாம் பறித்து அதை சாப்பிட ஆரம்பிக்கும். அடுத்தது, இந்த மரங்கள் என்ன செய்கின்றன, வெயிலை மறைத்து நமக்கு நிழலை தருகின்றன. அடுத்தது, நீண்ட பயணம் செய்பவர்களுக்கு காடு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கும். காடு வழியே நீண்ட பயணம் செய்வது என்பது ஒரு இயலாத காரியம். பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அந்த மாதிரி நீண்ட பயணம் செய்யக்கூடியவங்களுக்கு இது ஒரு தடையாக அமையும். அடுத்த நான்கு வரி. பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்களங்கும், கிளியே நரியெல்லாம் மூளையிடும். இந்த பாடலோட அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை மயில் நடிக்கும், பச்சை மயில் நடனம் ஆடும், காட்டில் உள்ள பன்றிகள் என்ன பண்ணும், காடு நிலத்தை தோண்டி அதில் இருக்கக்கூடிய கிழங்குகளை எடுத்து உண்ணும். பச்சை மயில் நடனமாடும், பன்றிகள் காட்டில் உள்ள பன்றிகள் அதில் இருக்க காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி எடுத்து உண்ணும். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற பாம்புக்கு அச்சம் ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இது மயில் தோகை விரித்து ஆடுறதை பார்த்தும், பன்றி கிழங்கெடுக்கிறதை பார்த்தும் பார்க்கின்ற பாம்புகளுக்கு அச்சம் எடுக்கும். அதே போல நரி கூட்டம் எல்லாம் சத்தமாக ஊழையிடும் என்று குறிப்பிடுகிறார். அடுத்த நான்கு வரிகளை நாம் படிக்கலாம். அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புது நடை போடுமடி கிளியே பூங்குயில் கூவுமடி. அதிமதுரம் அதாவது மிகுந்த சுவையுடைய தழைகளை யானைகள் தின்றுவிட்டு ஒரு கம்பீரமாக ஒரு புது நடை போடும் அப்படின்னு இந்த இதில் நம்ம கவிஞர் குறிப்பிடுகிறார். அது மட்டும் கிடையாது, பூங்குயில் காடுகளில் அழகாக கூவி இசையை எழுப்பி மனதை மருடும் அப்படின்னு குறிப்பிடுறார். அடுத்த நான்கு வரிகள். சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சிங்கம் புலிக்கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்குகள் காடுகள் முழுவதும் எங்கும் சுற்றி திரியும், காடை இந்த கவிஞர் எதோடு ஒப்பிடுகிறார் என்றார், விடுதியாக ஒப்பிடுகிறார். என்ன விடுதி, இயற்கை விடுதி. விடுதியில் மனிதர்கள் எவ்வாறு சுற்றி இருக்கிறார்களோ அதே போல இயற்கை விடுதியான காட்டில் பல வகையான விலங்கினங்கள் எங்கெங்கும் சுற்றி இன்புற்று வாழ்கின்றன என்று குறிப்பிடுகிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.